நண்பர்கள் நம்ம பகவத் பவனுக்கு வந்து நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்காங்களா? அவங்க பழையபடி அவங்க ஏதாவது உங்ககிட்ட தொடர்பு கொண்டு வேற ஏதாவது கேக்குறாங்களா? இப்போ யுஎஸ், யூகே, ஆப்பிரிக்கா அங்கெல்லாம் இருந்து நிறைய பேர் நம்ம பவனுக்கு வந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அவங்க எல்லாம். பவனுக்கு வர்றத விட நான் ஏற்கனவே திருவண்ணாமலையில நான் முதல்ல என்ன கனெக்ட் பண்ணேன்னு சொல்லி சொன்னா, இது ஃபாரினர்ஸுக்கு, ஏன்னா இது வந்து சைக்கலாஜிக்கலா நம்ம சொல்றதுனால ஃபாரினர்ஸுக்கு ரொம்ப அப்பீலிங்கா இருக்கும்னு நினைச்சு முதல் புக்கு எழுதும் போதே டோன்ட் டிலே என்லைட்மெண்ட்னு சொல்லி இது இங்கிலீஷ் புக் தான் எழுதினேன், தமிழ் புக்கு கூட எழுதல, அவங்களுக்கு இப்போ சேரட்டுமேன்னு சொல்லி. ஆனா அவங்க அதே மாதிரி நாங்க வந்து முதல்ல ப்ரோக்ராம்லாம் நடத்தும் போதும் திருவண்ணாமலையில தான் ப்ரோக்ராம் நடத்தணும். அப்படி திருவண்ணாமலையில் ப்ரோக்ராம் நடத்தும்போது நிறைய கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 1000 மேலே கூட ஃபாரினர்ஸை சந்திச்சு அவங்ககிட்டலாம் பேச வேண்டிய இதெல்லாம் கிடைச்சி அவங்க பர்சனல் டிஸ்கஷனுக்கெல்லாம் வருவாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. ஒரு டைம்ல கொஞ்சம் வருதும் வருவாங்க, பட் இருந்தாலும் நாங்கள் வந்து பல வருஷம் நடத்தினதுனால 2010 இருந்து இப்போ சொல்லப்போனால் போன வருஷம் தான் போகல, அது வரைக்கும் எல்லா வருஷமும் போயிட்டு தான் இருந்தோம். ஒவ்வொரு வருஷந்தோறும் அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவோம். இப்போ அதனால பல வருஷங்கள் போனதுனால நிறைய ஆயிரக்கணக்கான பேர் தொடர்புல இருக்காங்க. இப்போ சிலவங்க எல்லாம் கூட நம்மகிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்களே தனியாலாம் கிளாஸ் எல்லாம் எடுத்தாங்க, பட் இருந்தாலும் அவங்க என்கிட்ட தொடர்பு அதிகமா வைக்கல. ஒரே ஒருத்தர் வந்து இஸ்ரேல்ல ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க மட்டும்தான் அடிக்கடி தொடர்பு கொள்வாங்க, மற்றபடி அதிகமா யாரும் தொடர்புல இல்லை. ஆனால் அவங்க அவங்க நம்மகிட்ட புரிஞ்சதுக்கு பிறகு அவங்களே கிளாஸ் எல்லாம் கூட எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க, எப்படி டீச் பண்றாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஐயா போல கொடுக்கவே முடியாது. என்ன அப்படின்னா, நீங்க திருவண்ணாமலையில நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கறப்போ நீங்க சொன்னீங்க, ஞானத்தை சொல்ல போறோம், சந்தை எங்க இருக்கோ, மார்க்கெட் எங்க இருக்கோ, அங்கதானே வைக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலே அது ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த, ஏன்னா பல ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து, ஆனால் அவங்க பேஸ் என்னஞ்சாலும் ரமணாசிரமத்தை பேஸ் பண்ணி வந்தாங்க ஒரு காலத்தில். பிறகு அதுக்கு பிறகு ரமணாசிரம் மட்டும் இல்லை, அங்கங்கே இது பண்ணுவாங்க. பிறகு இதே மாதிரி நிறையவருமே கூட திருவண்ணாமலையில் வந்து ஞானிகள் எல்லாருமே அங்கே ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. இந்த மூஜி நீட்டெல்லாம் கூட ஒருத்தர் அவர் உலகம் முழுசும் போயிட்டு இருப்பார், அவரும் திருவண்ணாமலையில் ஒரு 1 மாதம் தங்கியிருந்து ப்ரோக்ராம் பண்ணுவார். அப்படி எல்லாருமே அந்த இடத்துல தேடி வந்து அப்படி பல ஞானிகள் வந்து கூட முகாம் பண்ணுவாங்க. அதனால நாங்களும் போய் அங்கே முகாம் பண்ணிட்டோம். ஐயா, வேற அன்பர்கள் இல்லை அப்படிங்கும் போது என்னோட குவெஸ்டின் எப்பவுமே சொல்லியிருந்தேன், லாஸ்ட் எண்ட்ல வந்து தேனிசாமி ஐயா வந்து உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட விஷயத்தை நீங்க சொல்லுங்க. லாஸ்ட்